Thank you, Dr. Silverman. Next paper, therapist, P. Ramamurthy from Tanjavur, Professor Lee Sir. For those who speak in Tamil, quite a few of us will speak in our own mother tongue because it's we'll have a mechanism to give a brief summary of what has been said in English for the last 5 minutes. Yeah. So just pray. Yenisar Murumuku Tavay Kavadam and the world. என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க கையால் வந்து பார்க்கணுமே தவிர ஒரு ஸ்டாண்டர்டைஸ் அளவு அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதே மாதிரி தமிழ் மருத்துவர்களையும் வியாதிக்கு வந்து மருந்து கொடுக்கும்போது நாடியை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் கொடுப்பாங்க இல்லையா. ஒரு பொதுவான மருத்துவ மருந்து சிக்கார எல்லாத்துக்குமே கொடுக்குறதுங்கிறது வழக்கத்தில் கிடையாது. அதே மாதிரி கோயில் அல்லது எந்த ஒரு கட்டுமானத்தை கட்டினாலும் விகிதாச்சார அளவு தான் பயன்படுத்தினாங்க. உதாரணத்துக்கு ஒரு ராட சாசனம் மேலே ஒரு ராட இருக்குன்னா ஒரு அளவு வச்சுருந்தாங்கன்னா அந்த அளவில் எத்தனை பொங்கு நீங்களாம் எத்தனை பொங்கு ஆகலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பயன்படுத்தினாங்க இல்லையா. அதுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அந்த இதோட வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும் அந்த குச்சியோட ராடோட அளவுங்கிறது. இதுதான் வந்து பழைய காலத்தில் நம்ம இதில் இருந்தது. அதேமாதிரி குருக்கள் வாங்கல் கொடுக்குறான சொன்னீங்கன்னா உதாரணத்துக்கு நெல்லை கொடுத்து உப்பு வாங்குறாங்கன்னா ஒரு மரக்காலத்துக்கு கொடுப்ப படியோ ஏதோ ஒன்று வச்சுப்பாங்க. ஒரு பொங்கல் நெல் கொடுத்தாங்கன்னா ரெண்டு பொங்கல் உப்பு வாங்குவாங்க. அந்த அளவுலேயே தான் வாங்குவாங்க இல்லையா. அதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த காலத்தில் கிடையாது. இது அடிப்படையாச்சு பல காலத்துல வந்து மாகாணி வாய்ப்போட வந்து நம்ம கணக்கு வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த மாகாணி வாய்ப்பாடுங்கிறதுதான் ரொம்ப அடிப்படையான ஒன்று. அனைத்து அளவு உங்களுக்கும் அடிப்படை அடிப்படையாக அமைவது பின்னர் அடிப்படையிலான மாகாணி வாய்ப்பாடாகும். மாகாணி வாய்ப்பாடு இன்றைக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். எப்படி கேட்டீங்கன்னா கணிப்பொறையில் பிட்ஸு பைட்ஸு ரேம் எல்லாம் சொல்லும்போது 2 GB 4 GB 8 GBன்னு சொல்லாமல் 35 GB 50 GB 100 மெட்ரிக் முறை பற்றி சொல்ல மாட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து எல்லாமே இந்த பின்ன அடிப்படையிலானது. அந்த காலத்து அளவுங்கிறது எல்லாமே இந்த அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்குங்கிறதுனால இந்த மாகாணி வாய்ப்பாடுங்கிறது முக்கியமான ஒன்றா. இப்போ இது வந்து நம்முடைய இதில் வந்து அந்த 16 8 16ங்கிறது ரொம்ப முக்கியமான எண்ணாக வச்சுருந்தாங்க. அந்த 16ங்கிறது 1/16ங்கிறது தான் ஒரு மாகாணி. அடுத்து 2/16 அதாவது 1/8 அது வந்து 2 மாகாணி அரைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 3 மாகாணி 3 வீசம் 4 மாகாணி கால் 5 மாகாணி காலை வீசம் 6 மாகாணி காலை அரைக்கால் 7 மாகாணி காலை 3 வீசம் 8 மாகாணி அரை 9 மாகாணி அரையை வீசம் 10 மாகாணி அரையை அரைப்பால் 11 மாகாணி அரையை 3 வீசம் 12 மாகாணி முப்பால் 13 மாகாணி முக்காலே வீசம் 14 மாகாணி முப்பாலே அரைக்கால் 15 மாகாணி முப்பாலே 3 வீசம் 16 மாகாணி 1. இதுதான் அந்த முழு எண் அப்படிங்கிறது. நீங்கள் எதை அடிப்படையாக வச்சுக்கிறீங்களோ அதிலிருந்து அப்படியே அப்படியே காது பாதியாக நீங்கள் கொஞ்சம் பேப்பர் இருக்குன்னா அதை மடிச்சிக்கலாம். அப்படியே மடிச்சிக்கிட்டே போனீங்கன்னா அந்த பின்னம் அதுதான் அந்த காலத்தாலும் உண்மை. இன்றைக்கு 20 போல சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்தது. எண்ணம் எழுத்தும் கண்ணத்தம் என்பாரவை எழுத்துக்களுக்கும் எண்களுக்கும் உள்ள வரைவதை உணர்வு ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனியாக இருக்கின்றன. ஆங்கிலேயர் வரைக்கு முன்பு தனித்தனி மாகாணங்களாக இருந்த போது எண்களுக்குரிய வரிவடிவங்களும் தனித்தனியாகவே இருந்தது. தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளுக்கும் அவ்வாறே தனித்தனியாகவே இருந்தன. ஆங்கிலேயர் ஆட்சியை பிடித்து ஆங்கிலத்தை பொதுமொழியாக பரவலாக்கம் செய்திருந்தார். அவர்கள் ஆட்சி செய்த அனைத்து பகுதிகளுக்கும் ஆங்கிலத்தை அறிமுகப்படுத்தி அவர்கள் பயன்படுத்திய எண்ணொழிகளை அளவுடைய புறக்கத்தில் கொண்டு வந்தார். இதன் காரணமாகவும் நவீன கணிப்பதி உலகில் ஆங்கிலம் பெற்ற ஆதிக்கும் காரணமாகவும் தமிழ் என் வரிவடிவம் காலப்போக்கில் மறைந்து கொண்டிருக்கிறது. இதே போன்றே கணித முறையில் பயன்படுத்தப்படும் சின்னங்களுக்கும் தனித்துறைகளிலே பயன்படுத்தி வந்துள்ளன. அளவை முறைகளிலும் அவ்வாறே இந்த வடிவங்களை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதற்கு வண்ணச்சாரம் தண்டபாணி சுவாமிகளுக்கு ஏசிய 60 இலக்கணம் என்ற நூலிலே அனைத்து தமிழ் எழுத்துக்களின் வடிவடிவையும் விளைத்துள்ளார்.
அவர் குறிப்பிட்டுள்ள அறிவடைவில் காணலாம். மேலும் கஹரமும் முகரமும் ஒன்று இரண்டு ஆகும். நகரத்து ஈற்று நிலை வரை தள்ளில் மூன்றாம். சகரத்து ஈடு தொட்டு ஒரு நிலை வரை மேல் நோக்கி நிறைவில் நாலாம். துகரத்து ஈற்றை கும்பன வழக்கில் ஐந்தாம். தகரத்து ஈற்றை குறைத்து ஒரு ரகரம் குறைத்தலில் ஆறாம். எகரமும் அகரமும் ஏழு எட்டு ஆகும். கஹரத்து ஈடு தொட்டு ஒரு சிறு கும்பன வழக்கில் ஒன்பது ஆகும். ஐகாரத்தின் கீழ் ஒரு பகுதியை தனிப்பட காட்டில் பத்து என விளம்பரம். ரகர முதல் வளைவு உடலவு ரகரம் பொருந்த நூறாம். சுகரத்து ஈற்றை சிறிது இடம் மேலா அழைத்து சூ என ஆயிரம். இவர்களின் குணப்பால் இயங்கோ தரவால் விளம்பலாம். இவைதான் மேல் அழகு குறிப்பேன். அகர உடல் வடிவங்கள் முறையே ஒன்றும் இரண்டும் ஆகும். அடுத்து
கீழ் முக்கால் குறியுடன் துவரை ஈடு கொடுத்தினால் முந்தினியின் முன்பெற்றிருக்கின்ற குறியீடா நகரத்தின் கடைசி குத்துக்கோட்டில் பாதியிலிருந்து வளப்புறம் மேலாக வைத்த அது அரைக்க அணியில் சின்னமாகும். முந்திரியில் படுக்கக்கூடும் முதலாக உள்ள பகுதிகளை நீக்கிவிட்ட வடிவம் காணி சுவருமே அலைமாதம் குறியீடாகும். பூ என்னும் எழுத்தின் கடைசி படுக்கை கோட்டை நீக்கி மேற்புறம் பலமாக வைத்தால் முக்காணியாகும். பகர வடிவே ஒரு மாவின் அடையாளமாகும். முன்பு கல்வி முன்புறப்பட்ட கீழ் முக்கால் குறியீட்டின் கடைசி குத்துக்கோட்டை தொடரும்படி மேற்புறம் வளைத்து ஒரு கோட்டையிலும் பொருந்தாது. அக்கோட்டையின் குறுக்கே வலப்பக்கம் புணர்ந்து மேலே ஒரு குத்துக்கோட்டை வரைந்தால் தரப்படும் வடிவம் அரைக்கால் அரைக்கால் ஆகும். வகர இகர விவரங்கள் முறையே கால் அதை முக்கால் எனப்படும். இவையே இன்றி வேறு சில கூட்டலுக்கு கிராமம் குறிக்கப்படும். அதில் ஒவ்வொன்றையும் தனித்தனியே எடுத்துக் கூறவில்லை. இன்றைய மேலாண் அலுவலக பகுதிகள் இவையே இந்த வார்த்தைக்கான குறியீட்டு வடிவங்கள் ஆறாக்கு எனப்படும். லுகரம் தானே உழக்கு என ஒளிர் தரும். பகரத்து ஈற்று நிலை வரை தள்ளில் நாளையாகும். பகரமே குருணி முந்திரி ஈற்றை நேற்று மேற் சுற்றாது நுகரத்து ஈறு என நினைவில் பதற்கு ஆகும். தகரம் தூணி லகரமே களம் பின்னும் சில கூட்டு எழுத்து என திறங்கும். ஆதலில் இவைதான் அளவலக உறுப்பு. லகரத்தின் கடைசியில் இருந்து இடப்புறம் மேலாக அழைத்து அங்கிருந்து குறுக்காக படுக்கை கோடிட்டு சகரத்தின் இறுதி நிலை கூட வரைந்தால் பெறப்படும் மட்டும் ஆழாக்கி கூறினார். பகர வடிவத்தின் குத்துக்கோடு இல்லாமல் அது நாளையை குறிக்கும். பகர வடிவத்தின் குத்துக்கோடு இல்லாமல் அது நாளையை குறிக்கும். பகரம் குருணியாகும். முந்திரியின் எதிர்ப்பு பகுதியை மேலே சுற்றாமல் முகரம் போல முடித்தால் அது கதைக்கின் குறியீடாகும். தூணியை குறிப்பிடும் சின்னம் தகரம் லகரம் களம் எனப்படும். இவற்றை தவிர வேறு சில அலுவலர்கள் கூட்டெழுத்துகளாக இருந்தாலும் விரித்து உழைத்தமில்லை. ஒருமா எழுதி அதன் ஈடுபட்டு காணியின் உருவம் காட்டும் மாகாணியும் இரண்டு மூன்று நாலு இவற்றின் வீட்டில் மா இசைத்து இருமா முன்மா நாமா எனவும் மூன்றின் ஈடு நிகரத்த ஈடு பொறுத்து புரிந்தேன். மூன்று மாகாணியங்களும் எகரத்து ஈற்றை இடமே சுழித்து அவ்வரை குறிப்பிட்ட எட்டூகரத்து ஈடு காட்டி கீழ் இடம் வளைத்து மேற்கொள்ள கூடியும் கீகரத்து ஈற்றி நாளை இசைத்து கீழ் எனும் கூடியும் அவ்வெழுத்தின் மேற்குறை அருந்தை எகர மீது ஏற்றி அவ்வெழுத்தின் ஈற்றை இடமான சேரத்து ஈறு என எழுதிய சோடும் எழுதிய சோடும் உகர நிகரம் பரிதரும் முடியும் மீ ஈற்றில் கீழ் ஈறு ஒன்றிய மரக்காலம் உம்மா போலும் முன்னுரணியும் நெல் எனும் கூட்டின் ஈற்று வரை ஈற்று கிடைகளை தள்ள தள்ளி அவ்வீடு தொட்டு மேல்வளமாக கொண்டு இடம் சுழித்த கோட்டையும் நன்றி கீழ் அது பாலோடு மூவடுக்கு ஆகிய பொருந்தா கூட்டுப்பொருளும் உள்ளவை. ஒரு மாவி குறியீட்டை வரைந்து அதன் கடைசியில் இருந்து தொடர்ந்து காணியின் சின்னத்தை அறிந்தால் மாகாணி 1/16 ஆகும். இரண்டு மூன்று நான்கு இரண்டு மூன்று நான்கு என்பவைகளுடன் மாவை சேர்த்திருந்தால் அவையே இருமா மும்மா நான்மா ஆகும். அதாவது இருமா 1/10 மும்மா 3/20 நான்மா 1/5 மூன்றோடு நிகரத்தின் பிறையை சேர்த்தால் மூன்று மாகாணி 3/6 நேரங்களும் எகரத்தின் குத்துக்கோட்டின் எதிரில் இடப்புறமாக மேலே சுழித்து அங்கிருந்து முதற்கோட்டின் குறுக்கே படுக்கை கூடிட்டு அதன் கீழ் இடப்புறம் மேலே வளைத்து மேலே கொண்டு வந்தால் கூடியாகும். கீ என்ற மேற்கொள்ளையோடு நாளையை கூட்டினால் கீழ் முன்னிலை முதலமைச்சர் வரும் கீழ் எனும் கூறியதாகும். கோடியின் மேற்கொள்ளையை எகரத்தின் மேல் சேர்த்து எகரத்தின் வீட்டில் சகரத்தின் இருப்போடு வரைந்தால் சூடு எனப்படும். உகரமும் நிகரமும் சேர்த்து எழுதப்பட்டால் உரியாகும். மீ என்னாவுடன் கீழ் எனும் குறியை சேர்க்க மறக்காதாகும். உம்மா போன்றே மூன்றையும் குருணியும் சேர்த்து இருந்தால் முன்குருணியாகும். நெல்லின் படுக்கை கோட்டை நீக்கி அங்கிருந்து மேற்கூறும் வளமாக வந்து இடப்புறம் சுழித்தால் கோட்டையார் இவைகளை நீக்கி அரைக்கால் அளவுக்கு இந்த குறியீட்டு நடு அழகக்கூடிய அரைக்காலை வரைந்து மூழக்கு போன்ற மேல் அழகத்திலேயே மூன்றுடன் அவங்கள் உலகுக்கு உரிய உலகை சேர்த்து வரைதல் போன்ற சில பொருந்தாத கூட்டத்துகளும் வழக்கில் உள்ளன என்பவர்கள். அதாவது இந்த குறியீடுகள் எல்லாமே அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. பயன்படுத்தப்பட்ட எல்லாத்துக்குமே இலக்கணத்தை வந்து அந்த காலத்தில்
இப்போ எழுதி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி பண்ணலாம், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது, அதாவது எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தினாலும் ஒரு முழு எண், முழு எண் அப்படிங்கிறத ஒரு அளவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த அளவில் இருந்து அதனுடைய விகிதாச்சார அடிப்படை பாதி கால், அதாவது ஒன்று பாதி அதுலேருந்து பாதி அதுலேருந்து பாதி இப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க ஒரு தரப்படுத்தப்பட்ட அளவுங்கிறது பண்டைய காலத்தில் இந்தியாவில், இந்தியாங்கிற தேசமே அப்போல்லாம் பிறந்த மாகாணத்தில் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு அளவு முறைகள், ஒவ்வொரு குச்சி, ஒவ்வொரு ராடுனா அதை ஒரு குறிப்பிட்ட நீளம் இருக்கும், அந்த நீளத்திலேருந்து இத்தனை பங்கு. இப்போ நீளம் ஒரு வீடு கட்டும்போது, ஒரு கோயில் கட்டும்போது நீள ஆகாரங்கள் எல்லாமே அந்த அடிப்படையில் வச்சுருந்தாங்க. தவிர இது ஒரு தரப்படுத்தப்பட்ட இந்த வீட்டுக்கு இது இதே மாதிரி எல்லாம் ஒன்று போல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இல்லை. ஒரு மொழியின் வளம் அம்மொழியில் வழங்கப்பெறும் எழுத்துக்கள் எங்கள் குறியீடுகளை சார்ந்தே உள்ளன. புதியதான எதையும் கண்டறிந்து சேர்த்துக் கொள்ள இயலாத இருந்தாலும் ஏற்கனவே தமிழ் சமூகத்தில் வழக்கத்தில் இருந்த குறியீடுகளை மீண்டும் பயன்படுத்த துணையினால் தமிழில் தனித்தன்மை உள்ளன. அதற்கு கணிப்பொறியில் பயன்படுத்தப்படும் உறங்கக்கூடிய இனிக்கோடு எழுத்துக்களில் இக்குறியீடுகளை இடம்பெற செய்ய வேண்டும். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. எல்லா மொழிகளும் அதனது தனித்தன்மையோடு விளங்கினால் மட்டுமே உலகம் பயன்படும். பதிலாக
but not in the number system. Number system, there is no zero. In the number system, there is no need for zero. Because we can extract any number, any big number, by using the symbol for 100 or for 1000 or for 10. You can use it. So when writing the number, a big number, there is no necessity for a zero. That's what you say. There's a word to read or to give everything in Tamil, but not in the number system. That's the notation.